വല്ലാഞ്ചേരി നൂറാണിയും. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു. തൊപ്പി അണിവത് എന്നത് ഇസ്ലാത്തിൻ ഒരു അംഗമാകും. തൊപ്പി എന്നത് മുസ്ലിംകൾക്ക് മണിമകുടമാകും. തൊപ്പി അണിവതും സംബന്ധമായ പല ഹദീസുകൾ വന്നിട്ടുണ്ട്. അല്ലാമാ ഇബ്നുൽ ഖയ്യിം റഹ്മത്തുള്ളാഹി അലൈഹി അവർ தமது ஜாதுல் மஆத் என்ற நூலில் எழுதியுள்ளதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்து அதன் மேல் தலைப்பாகை அணிந்திருக்கின்றார்கள். மேலும் தலைப்பாகை இன்றி தொப்பி மட்டும் அணிந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். தொப்பி இன்றி தலைப்பாகை மட்டும் அணிபவர்களாகவும் இருந்தார்கள் என அறிவித்துள்ளார்கள். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக தபரானியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாமியு சகீர் என்ற கிதாபில் எழுதப்பட்டுள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிற தொப்பி அணிந்திருந்தார்கள். அதே ஜாமியு சகீர் என்ற கிதாபில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகைக்கு கீழ் தொப்பி அணிந்தும், தலைப்பாகை இன்றி தொப்பி மட்டும் அணிந்தும், தொப்பி இன்றி தலைப்பாகை மட்டும் அணிந்தும் இருந்து வந்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டு தொப்பியையும் அணிபவர்களாக இருந்தார்கள் என்பதாக திருமீதி விரிவுரை தொஹஃபத்துல் அஹ்வதி என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.